ஸோ கமெண்ட் செக்ஷனில் நம்மளை கடைசி வீடியோவில் ஆக்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்க்க போகிறோம், அதுக்கு நாங்கள் ரிப்ளையும் பண்ண போகிறோம். வாங்குறது துஷி துஷான் சொல்லியிருக்காரு, பெரிய மேதைகள் ரெண்டு பேரும், நான் மேதையோ பேதையோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீ பேதை என்பது இந்த கமெண்டை பார்த்ததும் எனக்கு தெரிந்துவிட்டது, நன்றி வணக்கம். அஷ்பாக் ஷா அவர் சொல்லியிருக்காரு, கேன் அப்ரிஷியேட் திஸ் பீப்புள்ஸ் எஃபர்ட்ஸ், டிஸ்அக்ரி ஆன் தேர் மெனி ஃபேக்ட்ஸ், 100% பான் டேஞ்சர் டு ஹியூமன், ஆச்சாரமானவேல், நன்றி வணக்கம். முகமேத் சொல்லியிருக்காரு, கேர்ள்ஸ் இப்படி வீடியோஸ் செய்யுங்க, ஆஃப்டர் தட் ரெப் அட்டெம்ட்னு சொல்லுங்கள். என்ன ரேப்? ஓ, ரேப் சொல்ல வரீங்களா? இதான் சொல்கிறது, உங்களுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவும் போடுறது, நீங்களே ஒழுங்காக பார்க்கல, என்ன செய்யுது, ரொம்ப கவலையாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க. ஸோ கின்யா பாய்ஸ் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆபாச நடிகையாக நடிக்கும் திட்டம் உங்களுக்கு உண்டா? அனுபவ கல்வியை கலவி அனுபவித்து விட்டு பேசுதால் இன்னும் தகவல் தெரிந்து கொள்ளலாம் தானே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தேவையில்லாது, நன்றி வணக்கம். பரிஸ் மாஸ்டரோ சொல்லியிருக்காரு, சும்மா படம் காட்டாமல் சுருக்க சொல்லு, டைம் இல்லை, நீங்கள் பார்க்காத போனால் நாங்கள் பார்க்க போகிறோம், உங்களுக்கு இல்லை ப்ரோ, ஆனால் சாரி உங்கள் எதிர்பார்ப்புகளை நான் வந்து அப்படியே க்ரஷ் பண்ணனால, பட் ஐ ட்ரை. அபிதயான அபிதயான சொல்லியிருக்காங்க, எவன் என்ன சொன்னால் என்ன, கீப் இட் அப், டாபிக் என்னோ பட் நல்லா பேசுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். எப்படி சோ, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என்ன ஓட வீடியோ ஒன்று தான் இப்போ வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆமே, அந்த வீடியோ விடு விடுங்களேன், அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தெரியுமா, கமெண்ட்ஸில் போனை விட பெரிய ப்ராப்ளம் விமன் ட்ரெஸ்ஸுன்னு, ட்ரெஸ் பிரச்சனை யார் அந்த கமெண்ட்ஸ் ஒன்று வல்லல் சொல்லுங்க காட்டு பாப்போம், இந்த அருக பிரசாந்த் அவர்த்தும் சொல்லியிருந்தேன், நினைக்கிறீங்க வெளியில நாங்க போற இடத்துல வர இடத்துல எல்லாம் சில பேர் ஒபினியன் அதெல்லாம் நம்ம தாக்குது தாக்குது தாக்குதா, சரி இல்ல இப்ப உடுப்புல என்ன சீன்டா, உடுப்பு வந்து உருவானதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இதுக்கு நடுவுல வந்து ஒவ்வொரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, புது புது ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, ஏன் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமலே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பிளாக சொல்கிறோமே, இப்போ தமிழர்களுடைய கலாச்சாரம் விட்டு எது சொல்லுங்க பார்ப்போம், சாரி சாரி எப்போ உடுத்து தொடங்கினான்னு தெரியுமா, தெரியலையே, சாரி வந்து உண்மையாகவே இந்தியாவில் கிறிஸ்துவுக்கு ஒரு 10ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு அந்த விஜயநகர பேரரசெல்லாம் வர டைமில் தான் சாரியே வருது, அதுக்கு முன்னுக்கு சாரின்னு ஒன்றே இருக்கலை, அதுக்கு போது என்ன உடுத்திட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னுக்கு இருந்த துணியை சுத்திட்டு இருந்தாங்க, தமிழர்கள்ன்றவங்க வந்து இப்படி தான் உடுத்தினாங்கன்றதுக்கு லைக் இதுதான் தமிழர்களோட ஆடைன்னு சொல்றதுக்கு அப்படி ஒரு எந்த எவிடன்ஸுமே ப்ராப்பராக இல்லை, ஏன்னா அது ஒவ்வொரு காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வரும். அப்போ எனக்கு ஷுவர் நான் எதை போல தான் உடுத்திட்டு இருந்தேன் போன ஜென்மத்தில், எல்லாருமே இதை போல தான் உடுத்திருப்பாங்க. சரி எப்போ உடுப்பு ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, உடுப்புன்னு ஒரு விஷயம் வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா, தெரியா ப்ரோ சொல்லு ப்ரோ, சரி என்ன சீன்டா, உண்மையாக வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்கிறாங்க தானே, குரங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவி தான் மனுஷன் வரான்னு சொல்லி, அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து உடம்பு முழுக்கவே இந்த ரோமங்கள் இருக்கும், முடி இருக்கும், பிறகு போக 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 மனுஷன் வாழ்க்கை முடி தேவையில்ல, குளிரான இடங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரோமம் அதிகமா இருந்துச்சு, இப்ப வெயிலான இடங்கள் இருக்கிறவங்களுக்கு அது குறைஞ்சிட்டு இருந்து, அதுக்கு பிறகு போக 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 சில சில காரணங்களால் ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட ஜியோகிராஃபிக்கல் ரீசன்ஸுக்காக அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு போட ஆரம்பித்தாங்க. இப்போ கொஞ்சம் குளிரான பிரதேசங்கள், இப்போ இந்த வின்டர் இருக்கிற சீசன் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ரோமங்களாலான இப்போ மிருகங்களோட தோல் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து உடுத்தி அவங்க குளிரை கட்டுப்படுத்தி கொண்டாங்க. மற்ற இடங்களில் வெயில் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து அந்த வெயிலை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகள் கொஞ்சம் காத்தோட்டமாக அந்த மாதிரி, இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே, இப்போ என்ன சொல்கிறது, எங்கள் ஆளுங்கள்லாம் எங்கேயாவது ஒரு கோமடி உடுப்பை வச்சதாவது கோமடினாலே முதலாவது கோமடத்தை பற்றி தான் பேசுவாங்க, அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்போ அப்படி தான் போயிட்டு அந்தந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவுக்கு எது தேவையோ அதை பற்றி தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ எங்கள் டாக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த அருணா கொடி கட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அருணா இவன் மொலிக்குலர் பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணி அருணா கைகளுக்கு வந்து, நாங்கள் அப்படி தான் நாசா பற்றியும் பேசுவோம், நாய்க்குட்டி பற்றியும் பேசுவோம்,
சரியா? இப்போ அது அந்த இப்போ அதில் தான் ஆரம்பிக்குது எங்களோட கல்ச்சருக்குள்ள வந்து எப்படி உடுப்பு வர வர ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லி. அப்போ இந்த அருணா கோடி கட்டுறது, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி இந்த கோவணம் கட்டுறது, இல்லாட்டி இப்போ வந்து அண்டர் பேண்ட்ஸ் போடுறது, எல்லாமே வந்து எதுக்குன்னு சொன்னால் இந்த பாரமான விஷயங்களை தூக்குற நேரம், இல்லைன்னா வயிறு அடி வயிறு கஷ்டப்படுற மாதிரியான வேலை செய்கிற நேரம், குடல் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல குடலுக்கு ஒரு சப்போர்ட், நீங்கள் வந்து ஹெவி வெயிட் தூக்குறவங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பெல்ட் ஒன்று போட்டு தான் தூக்குவாங்க, இல்லாமல் வெயிட் லிஃப்டிங் விட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ரீசன் குடல் கலராமல் இல்லை, உண்மையாகவே அதுக்கு தான், ஏன்னா பார்த்து தூக்கும்போது கீழே போகக்கூடாதுன்றதுக்காக தான் அது ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஷனாக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம்னே தெரியாமல் ஒவ்வொன்று சொல்கிறது ஒவ்வொன்று செய்கிறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, இதெல்லாம் விடுவோம். இப்போ 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 இந்த காலத்தில் வந்து இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா வந்து இப்போ இவர் கமெண்ட் வந்து இருக்க பிரச்சனை என்னென்னா இப்போ ட்ரெஸ்ஸுன்றது எப்படி எதுக்கு உருவாகிச்சு, நம்ம என்ன மாதிரி உடுத்திட்டு இருந்தோம், அது எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு. அவருக்கு என்ன பிரச்சனைனா கேர்ள்ஸு ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனை. எனக்கு எனக்கு இருக்க கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப பாய்ஸ் சார்பா நான் உங்ககிட்ட கேட்பேன், பாய்ஸ் சில பேர் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் ட்ரெஸ் வந்து அவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு, ஏதாவது ஒரு விஷயத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு. பட் வந்து இப்ப ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற சில நாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அவ்வளவு பெருசா உடுத்தியே இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்துன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஹைரக்கி இருக்கு, அவங்களுக்குன்னு குடும்ப யூனிட்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து அந்த ரேப் கேசஸ் அப்படியெல்லாம் பெருசா இல்லாம லைக் அவங்க வந்து ஒரு ஒழுக்கமானோட சமுதாயத்தில் தான், அவங்களோட கல்ச்சரல் படி ஒழுக்கமானோட சமுதாயத்தை வாழ்றாங்க. ஸோ பிரச்சனை எங்கே இருக்குது இதில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இல்லை பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இப்போ சில பாய்ஸ் வந்து உண்மையாகவே கேர்ள்ஸோட அப்பியரன்ஸை பார்த்தோ ட்ரெஸ்ஸை பார்த்தோ ப்ரொவோக் ஆகிறது உண்மை தான். ஏன்னா லைக் ஹோமோன் சைட்டில் பார்க்கும்போது பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை பார்த்து ப்ரொவோக் ஆகிறது வந்து கேர்ள்ஸ் பாய்ஸை பார்த்து ஆகிறத விட ஃபாஸ்ட். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதுக்கு வந்து உண்மையாகவே இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் காரணமான இல்லை. இப்போ அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளோ காலம் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லி கொடுக்காம திடீர்னு ஒருத்தன் வந்து ஏதாவது ஒன்று பார்த்தோன்னு ஆனு வாய்ப்பு வந்து அப்படியே போயிடுது. அது அதுக்கு பிறகு அதை பற்றி என்னன்னா வெளியில் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே போயிருந்தா லிங்க் இருக்கா ப்ரோ இப்படி தான் வேலை பார்க்குறது. ஏதோ பாய்ஸ் த லைஃப்ல ஒரு சின்ன ஸ்னிப்பட் தெரியாமல் வெளியில் லீக் பண்ணிட்டாரு. இல்லை கலாச்சார காவலர்கள் அரவாசி பேர் பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இல்லாட்டி ஏதாவது ஸ்கேண்டல் லீக் ஆகும்போது இந்த மாதிரியான விஷயம் வரும்போது முதல்ல போயிட்டு கேட்குறது அதுவாக தான் இருக்கும். அப்போ அந்த ரியல் லைஃபுக்கும் அவங்க காட்டிக்கொள்ற ப்ரொஜெக்ட் பண்ணுற லைஃப்க்கும் இருக்க வித்தியாசம் தான் இதுக்குள்ள இருக்க பிரச்சனையே. நீ அப்படி தானே அப்படின்னு சொல்லி வெளியே உன்னால் இருக்க முடியும்னா பரவாயில்ல, இது வந்து வெளியில் வந்து நல்ல சொன்னாச்சு உன்னை திருத்தலாண்டா என்னடா மாதிரி அவன் என்ன பிரச்சனைனே தெரியாது, திடீர்னு வந்து பொங்குவானுங்க, திடீர்னு அடங்கிடுவானுங்க, அப்படி இருக்கக்குள்ள எதுவுமே நாவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் எதை போட்டாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஒரு கேர்ள், ஒரு ஜிம்னாஸ்டோ யாரோ, இவன் இதை உடுத்திட்டு போகிறா, அப்போ நான் ஆறுமுளை சாரி கட்டிட்டா போகிறது அவங்க ஒரு பீச்சுக்கு போகிறதா இருக்கலாம், ஸ்விம்மிங் போகிறதா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், அது இல்லைன்னா ஒரு ஷார்ட் போகிறதோ ஷார்ட் ஸ்கர்ட் போகிறதோ இது எல்லாமே ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் பாய்ஸுக்குமே, அப்போ அவங்க வந்து பியாபடியோட இருக்கிறதோ இல்லை ஒரு ஷார்ட் போட்டு போகிறதோ இல்லை ஒரு ஸ்விம்பியா போடுறதோ இது வந்து வெரி ஜென்ரலைஸான காமனான விஷயம். நீங்கள் சும்மா ரோட்டில் பார்த்தாலும் பார்க்கலாம். எங்களோட கல்ச்சருக்கு வந்து அது அவ்வளவு பரிச்சயம் இல்லை, இது எங்களோட கல்ச்சர் இல்லை, நாங்கள் வந்து உடம்பு முழுக்க மூடுறதா எங்களோட கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். உங்க பாட்டியோட பாட்டி எப்படி உடுத்திருந்தாங்க? பாட்டியோட பாட்டியே நான் பார்த்தது இல்ல. அப்ப பிக்கினி பத்தி பேசப்படாது. இல்ல அதான் இப்ப என்ன பிரச்சனை, இப்ப இங்கேயும் கூட சொல்லல, நான் சொல்றேன். இல்ல அதான் இப்ப இங்கேயுமே அதுதான் இருந்துச்சு. இப்ப இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, சரி சீரியஸா பேசுறதா இருந்தா இப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கு, இதுகளெல்லாம் நாங்க வேணா உங்கள்ட்டயே கேட்கிறோம். இதே இடத்துல வந்து இப்ப அவங்க அவங்க பிடிச்ச மாதிரி போடலாம், அதுக்கு ஏற மாதிரி நானும் என்ன பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்கன்னா என்ன சொல்றது? கமெண்ட் பண்ணலாம், எந்த எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் கமெண்ட் பண்ணலான்றோன் இருக்குது தானே. இப்போ நார்மலி ரைட்டுன்றது என்ன, இன்னொருத்தோட பர்சனலில் லைக் அவங்களோட சுதந்திரத்தில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணாத வரைக்கும் உங்களோட ரைட் கிரிட்டிக்கை வந்து சொல்லலாம், இல்லாட்டி உங்களோட விமர்சனத்தை சொல்லலாம். உங்கள் மூக்கையும் எப்படி இருக்குது, உங்கள் கண்ணையும் எப்படி இருக்குது, உங்கள் காலையும் எப்படி இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸையும் வெள்ளையாக இருக்குது, உங்கள் முடியும் கருப்பாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறது வந்து லைக் அது அவங்களோட பிஸ்னஸ் இல்லை. அது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டிக்கு நாங்களும் வரணும், எந்தெந்த விஷயத்தில் கமெண்ட் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்தில் கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ சில பேர் பார்த்தா
யாராவது ஒருத்தர் செய்கிற வேலையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபிசிக்கல் அட்ரிபியூட்ஸை வச்சு கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்க்குறோம், அசோக் செல்வனுக்கும் கீர்த்தி பாண்டியனுக்கும் மேரேஜ் ஆனதுக்கு பிறகு கீர்த்தி பாண்டியன் பொடியை வச்சு நிறைய கமெண்ட்ஸ் வர்றது நாங்கள் சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கோம். லைக் அதுக்கு அசோக் செல்வனே ஒரு நல்ல ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு, வித் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு பாய் கூட இந்த அளவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணணுமான்றதுதான் அந்த டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை எங்க வருதுன்னு சொன்னா அது ஏன் பர்சனல் மேட்டர், நீ மூடிட்டு போன்ற அதை வந்து இதை விட இதாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ போகிறாங்க, அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஸோ பேசிக்கலி வந்து ட்ரெஸ்ஸுன்ற விஷயம் வந்து லைக் அப்பர் பாடி கவர் பண்ணாமல் இருக்கிறது, கவர் பண்ணியிருக்கிறது, அது எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸ்க்குரிய விஷயமாகவும் காசுக்குரிய விஷயமும் மாறி வந்திருக்கு. பட் இப்போ வந்து 2023 நம்ம எல்லாமே ரொம்ப ஓவர் மைண்டடாக இருக்கணும். அவங்க அவங்களுக்கு விருப்பப்பாடு மாதிரி அவங்கவுங்களும் உடுத்த வேணும். அவங்கவுங்க கல்ச்சர் எப்படிங்கிறது வராங்க நமக்கு தெரியாது. அவங்களுக்கு இஷ்டமான மாதிரி, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான மாதிரி கேர்ள்ஸையோ பாய்ஸையோ எல்லாரும் உடுத்த விடணும் அப்படின்றதா நம்ம கருத்து. சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்காக அந்த இடத்துல இப்படி உடுத்தணும், இப்ப கோயிலுக்கு அப்படி போயிடுமா, இல்லைன்னா மஸ்கிக்கு இப்படி போயிடுமா, சர்ச்சுக்கு அப்படி போயிடுமா, இல்லனா ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க ஷோட் அடிச்சு போவீங்களா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அந்தந்த அந்தந்த சொல்லுவாங்க தான், இடம் பொருள் லேவல் தெரிஞ்சு செய்யணும்னு சொல்லி. சரி, இப்ப அடுத்த ஷூட் எப்ப? அஞ்சு நிமிஷத்துலயா? அப்ப நான் போயிட்டு வரேன். அகிலா வந்தா கொஞ்சம் கேஸ் கிளம்புறேன், கொஞ்சம் பயங்கரம் கொடுத்துங்க. சரி, ஓகே, நான் பார்த்துட்டு. சரி, ஓகே ஜெனமேட், see you, bye bye.